ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி இனி தமிழ்லயே கத்துக்கலாம். ஆலிஸ் ப்ளூ ஆன்லைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். நானே விகடன் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எம்.கே. ஆனந்த், ஆல்சோ நோன் அஸ் சீசேஞ்ச் ஆனந்த். சிறு மற்றும் குறுந்தொழில் அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 63 மில்லியன் சிறு மற்றும் குறுந்தொழில்கள் இருக்குது. அதில் 99.99% கூட சொல்லலாம் சிறு மற்றும் குறுந்தொழில்களாகவே தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மீடியம், அதுக்கப்புறம் தான் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பெரிய நிறுவனங்கள் சொல்லலாம். ஸோ ஒரு 5 கோடி வருமானம் உள்ள சிறு மற்றும் குறுந்தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி தீர்வுகள்லாம் கொடுக்கலாம்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்டு பொதுவாக எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு காமன் சேலஞ்ச் எடுத்து இன்னைக்கு அதுக்கு தீர்வையும் கொடுக்கலாம்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். முதல்ல வந்து இந்த மாதிரி சிறு மற்றும் குறுந்தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவருக்குரிய மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நிர்வாகம். முதல்ல நிதி உள்ளுக்குள்ளே எப்படி வருது, அந்த நிதியை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, இதை நான் வந்து ஒரு 5 விஷயங்களாக பிரித்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 1, அதை நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, கேஷ் இஸ் கிங் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே நம்ம போகிறது வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் உங்கள் வியாபாரத்தில் எப்படி பணம் உள்ளே வருது அப்படின்ற ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கேஷ் ஃப்ளோக்கும் ஃபண்ட் ஃப்ளோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுலே கூட சில குழப்பங்கள் உண்டு. புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தெரியாத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஐடியா சூப்பராக இருக்கும், ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு அதை நம்புகிறேன். 2வது வந்து ஃபண்ட் ஃப்ளோ. அதுக்கப்புறம் 3வது டிஃப்ரென்ஸ் என்ன, கேஷ் ஃப்ளோக்கும் ஃபண்ட் ஃப்ளோக்கும் உள்ள பண வரவுக்கும் நிதி வரவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. 3வது விஷயம் வந்து கேஷ் ரிசர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதியை எவ்வாறு சேகரிப்பது, எப்படி அதை ரிசர்வ் கிரியேட் பண்ணுறது, ஒரு பேக்கப் எப்படி கிரியேட் பண்ணுவது அப்படின்றத பற்றி. அதுக்கு அடுத்தது வந்து கேஷ் பேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எப்படி பணத்தை வந்து பேர்ன் பண்ணுறாங்க. சில நிதி சில தொழில் முனைவர்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வந்து கேஷை பேர்ன் பண்ணுறாங்க, கேஷ் பேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தை பற்றி நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். முதல்ல கேஷ் ஃப்ளோ, இந்த பண வரவு ஆர் நிதி வரவு அப்படின்னு வச்சுக்கோமே. பண வரவுனா என்ன, ஒரு தொழில் செய்ய ஆரம்பிக்கிறோம், ஒரு பொருளை தயாரிக்கிறோம், ஆர் ஒரு சேவையை நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸுக்கு வாடிக்கையாளருக்கு கொடுக்குறோம், கன்சியூமருக்கு கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கஸ்டமர் நமக்கு பணம் கொடுத்து நம்ம பொருளை வாங்குறாரு, அந்த பணத்தை நம்ம வாங்கிட்டு நம்ம பொருளை திருப்பி கொடுக்குறோம், சர்வீஸ் கொடுக்குறோம். டெய்லி நம்மளுடைய வியாபாரத்தில் நடக்கிற ஒரு விஷயம்தான் கேஷ் ஃப்ளோ. இந்த கேஷ் ஃப்ளோவை ஃபண்ட் ஃப்ளோவாக நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்போ கேஷ் ஃப்ளோவுக்கும் ஃபண்ட் ஃப்ளோவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணுமா? அப்போ அதுக்கு நம்ம ஃபண்ட் ஃப்ளோனா என்னன்னு தெரியணுமா? கேஷ் ஃப்ளோ என்பது, திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பொருளையோ சர்வீஸையோ சேவையோ கொடுக்கும்போது கஸ்டமர் பணம் கொடுத்து வாங்குறாரு, நம்ம அந்த சர்வீஸை கொடுக்குறோம், அதுக்கு பில்லு கொடுக்குறோம், டிரான்சாக்ஷன் முடியுது. அவர் ஆன்லைனில் கொடுக்கலாம், நேரில் கடையில் வந்து வாங்கலாம், உங்கள் வியாபாரத்தை பொறுத்து இருக்குது, இது நடக்குது. ஆனால் ஃபண்ட் ஃப்ளோ என்பது அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது ஒரு நிறுவனத்தில். அது ஒரு ஃபண்டு, ஒரு கம்பெனிக்கு ஃபண்டு தேவை. அந்த ஃபண்டு இருந்தால் மட்டும்தான் அந்த வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், நடத்த முடியும் இல்லையா? அப்போ அந்த ஃபண்டு எப்போ வரும், டெய்லி வருமா, டெய்லி யாராவது ஃபண்ட் பண்ணுவாங்களா நமக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த டிஃப்ரென்ஸை பொதுவாக நம்ம என்ன பண்ணுவாங்க தொழில் முனைவோர்லாம், சார் இதெல்லாம் சார்ட் அக்கௌண்ட் பார்த்துப்பார் சார், எங்களுடைய ஆடிட்டர் பார்த்துப்பார் சார், நான் எனக்கு எது சார் தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் திரும்பவும் சொல்கிறேன், சிறு மற்றும் குறுந்தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவோருக்கு வந்து இந்த அடிப்படை இந்த சப்ஜெக்டில் வந்து அறிவு வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா ஒரு ஒரு தடவையும் நீங்கள் 3வது மனிதரை வந்து நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? இதை நீங்களே தெரிஞ்சுக்கணும். இது என்னென்னு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்ப்போம். எப்படி சார் நான் கேஷ் ஃப்ளோவை வந்து முதல்ல ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுன்னு வரும், அதுக்கப்புறம் நான் அடுத்த 3 விஷயங்களுக்கு நான் போகிறேன். கேஷ் ஃப்ளோ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், உங்கள் வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிருக்கலாம், 5 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம், ஆறு மாதம் கூட ஆயிருக்கலாம். ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. டெய்லி நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட எத்தனை பேர் வராங்க, ஃபுட்ஃபால் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி பொருள் வாங்குறாங்க, எது அதிகமாக விற்குது, எந்த மாதிரி பணம் நமக்கு உள்ளே வருது, இதை வந்து கடைசியாக ஒரு 30 நாட்கள் ஆர் 45 நாட்கள் 60 நாட்கள் 90 நாட்கள் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குற முதல் முயற்சியை தொழில் முனைவர்கள் இறங்கி செய்யணும்.
நம்ம என்ன பண்ணுவோம்னா அவசர கதியில ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நின்று அமைதியாக உட்காந்து பேப்பர் எடுத்து கம்ப்யூட்டரில் உட்காந்தோ, நம்ம அக்கௌண்டன்ட் இருப்பார் அவர்கிட்ட உட்காந்தோ டேட்டாவை வாங்கி அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்குற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அப்போ நம்மளுடைய பிஸ்னஸோட பேட்டர்ன் என்ன, நம்ம வாடிக்கையாளர்களை எதை நம்பி வராங்க, எந்த பொருளை வந்து நம்மக்கிட்ட அடிக்கடி வாங்குறாங்க, எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் கிடச்சிரும். இது கிடச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, வாரம் ஃபோர்ட்நைட்லி 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு முறை அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரத்தோட பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ சில பேர் காலையில் எழுந்த உடனே பல்லு தேய்ப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரொட்டீன் ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பேட்டர்ன், தொடர்ச்சியாக 20 வருஷம் அதை செய்வாங்க. அந்த மாதிரி வியாபாரத்துலேயும் சில பேட்டர்ன் இருக்கும், சில எக்ஸசைசஸ் இருக்குது. எஸ்பெஷலி நிதி நிர்வாகம் வரும்போது, பணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மிலிட்ரி டிசிப்ளினை கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த கேஷ் ஃப்ளோவை வந்து நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். சரி, ரெண்டாவது ஃபண்ட் ஃப்ளோ. இந்த ஃபண்ட் ஃப்ளோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அடிக்கடி நம்ம கம்பெனிக்கோ நம்ம பிஸ்னஸுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது மேபி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், 2 தடவை வரலாம், 3 தடவை வரலாம், மேபி 4 தடவை வரலாம், ஒரு குவார்ட்டருக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றா வரலாமே தவிர டெய்லியும் உங்கள் வியாபாரத்தில் வந்து ஃபண்ட் ஃப்ளோ வரப்போகிறது கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா, பணம் வந்தாலே அது வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்னு நினச்சிப்பாங்க. எப்படி நினச்சிப்பாங்க, யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வருவார், நமக்கு ஒரு பணம் தேவைப்படும், ஒரு 10 லட்சரூபா தேவை, நம்ம போய் நண்பர்கிட்ட கேட்போம், அவர் எங்கேயோ பணத்தை வாங்க ட்ரை பண்ணுவோம், பேங்க்கில் கேட்போம், இந்த மாதிரி ஒரு தடவை உள்ளே வரும். ஒரு ஓடி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும் ஓடி லிமிட்னு ஒன்று இருக்குது, சிசி லிமிட் இருக்குது, உள்ளே வருது இல்லையா, அந்த உள்ளே வர சமயத்தில் அதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஒரு ஒரு தொழில் முனைவருக்கு தான் தெரியும். உள்ளே வந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை உடனே வந்து செலவு கணக்கு ஒன்று வச்சுருப்போம். நம்ம எப்போவுமே நமக்கு என்ன இருக்கும், வரவுக்கு முன்னாடி ஒரு செலவு கணக்கு இருக்கும், அந்த செலவு கணக்கில் டக்கு டக்குன்னு அந்த பக்கெட்டில் அந்த பணத்தை பிரித்து போட்டு வித்தின் ஒரு 30 டேஸ்லேயே வந்த ஒரு வாரம் சூப்பராக இருக்கும், ஒரு கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது ஆக்சுவலாக கேஷ் ஃப்ளோ கிடையாது, அது ஃபண்ட் ஃப்ளோ. அது அடுத்த ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ அதை பத்திரப்படுத்தி வச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பட்ஜெட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அதை கேஷ் ஃப்ளோ மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வித்தின் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்லேயே அந்த ஃபண்ட் ஃப்ளோன்றது வந்து அதை கேஷ் ஃப்ளோவாக மாற்றி அதை அடுத்த ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஆரம்ப நிலையிலேயே பூஜ்ஜியத்திலே வந்து நிற்போம். ஐயோ எனக்கு பணம் இல்லை, என் வியாபாரத்தில் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்துக்கு நம்மளே நம்ம தள்ளி விட்டுறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு ஃபண்ட் ஃப்ளோ என்பது வருஷத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை உள்ளுக்குள்ளே வரும். ஒரு ஓடி லிமிட் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் பாரோ பண்ணி போடலாம், ஆர் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரலாம், இந்த மாதிரி சில நடக்கக்கூடிய கட்டமைப்புக்காக வரக்கூடிய பணம். அது கூட எதுக்கு கேட்டிங்கன்னா, மெஷின் வாங்குறதுக்கோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவதற்கோ அதுக்காக தான். நம்ம அதை தூக்கி ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒபெக்ஸில் பிரித்து போட்டுட்டோம்னா, உடனே பிரித்து போட்டோம்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் ஃப்ளோ வந்து ஷார்ட்டேஜ் வரும். அதுதான் கடனை அதிகமாக வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளை தள்ளி 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 ஒரு ஸ்டேஜில் எக்கச்சக்கமாக பாரோயிங்ஸ் வந்து உங்களுடைய எக்ஸல் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டன்ட் கொடுப்பாரு 20 செலவுகள் ஒரு மாதத்தில் இருக்குன்னு சொன்னால் அதில் 2-3 செலவுகள் வந்து இஎம்ஐ கட்டுறதுலேயே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கோம். ஒரு தடவை கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் ஒரு இஎம்ஐ 2 இஎம்ஐ அப்புறம் ப்ரைவேட்டாக வாங்குறது அப்புறம் பர்சனலாக வாங்குறது அப்புறம் பேங்க்கில் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 என்ட்ரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் மந்த்லி என்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து வெளில வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டதுலேயே போயிட்டுருக்கும். அப்போது இதெல்லாம் எப்படி கட்ட முடியும், கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி பிஸ்னஸ் ரெவென்யூ வந்தால் தான் செய்ய முடியும். ஆனால் ஃபண்ட் ஃப்ளோவே நம்ம இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் தவறாக பயன்படுத்தும் போது அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே ஸ்டேஜ்லேயே தான் நம்ம வந்து பல வருஷம்லாம் ஓடிட்டுருக்கோம். இது ஃபண்ட் ஃப்ளோவுக்கும் கேஷ் ஃப்ளோவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கேஷ் ரிசர்வ். கேஷ் ரிசர்வ் அப்படின்னா என்ன, அந்த பணத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது, பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது. சார் நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க, ஒரு சிறு மற்றும் குறுந்தொழில்னு சொல்லிட்டீங்க, நம்ம வந்து அன்னன்னைக்கு ஓடிட்டுருக்கோம், டெய்லி ஓடிட்டுருக்கோம், எப்படி நம்ம சேர்த்து வைக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும். இன்றைக்கி வளர்ந்த பெரிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் சிறிய நிறுவனங்களாக இருந்து தான் வளர்ந்து வந்திருக்காங்க. இப்போ நமக்கு அக்செப்ட் பண்ணுற ஒரு மனோபாவம் இருக்குன்னா, ஆமாம் நம்மளை மாதிரி தான் ஆரம்பித்தார் 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி அந்த கட்டமைப்பு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தொழில் முனைவோர் தொழில் அதிபராக எப்படி மாறினார்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஷ் ரிசர்வ் மேட்டரை வந்து கண்டிப்பாக அவர் பயன்படுத்தவே தான், தொடர்ச்சியாக பயன்படுத்தவே தான் அந்த கேஷ் ரிசர்வ் வந்து அவருக்கு வந்து அவருடைய பிஸ்னஸ் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ ஒரு கூகுள் மாதிரி நிறுவனங்கள், ஆப்பிள் மாதிரி நிறுவனங்கள், ரிலையன்ஸ் மாதிரி நிறுவனங்கள், நம்ம இந்தியாவில் டாடா மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்க பேங்க்குக்கு போய் தான் வந்து லோனை வாங்கி தான் நான் வியாபாரத்தை நடத்தணும் அப்படின்னு கிடையாது. அவங்க ஃபண்டிங்க்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வரும்போது பேங்க்குக்கு போவாங்க, ஆனால் அவங்களே கேஷ் ரிசர்வும் வச்சுருப்பாங்க.
நான் இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தோட சாஃப்ட்வேர் நிறுவனத்தோட இந்தியாவோட ஹெட்டோட உட்காந்து பேசியிருந்தேன் போன வாரம். அவர்கிட்ட நான் அந்த கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி சிறு மற்றும் குறுந்தொழிலுக்கு பெரிய நிறுவனங்கள் செய்கிற மாதிரி கேஷ் ரிசர்வ் ஏன் பண்ண முடியல? அவர் ஒரு ஆடிட்டர், அந்த கம்பெனியோட பெரிய இந்தியாவோட ஆப்ரேஷன்ஸோட ஹெட். அவர் சொன்னார், பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வருமானத்தில் மாதம் மாதம் வருது இல்லையா, ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அந்த ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும்போது ஒரு பங்கு எடுத்து இது நமக்கு இல்லை, நம்ம எப்படி வீட்டில் நிதி நிர்வாகம் செய்வோம், அந்த மாதிரி இது நமக்கு இல்லை ஒரு எடுத்து தனியாக வச்சிடறாங்க. சென்னையிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது, பெரிய பிராண்ட் அவங்க. அந்த நிறுவனர் சொல்கிறாரு, அவரும் ஒரு எஸ்எம்இ ரேஞ்சு எம்எஸ்எம்இ ரேஞ்சில் தான் இருக்கார். அவர் சொல்கிறாரு, சார் நான் வந்து மாதம் மாதம் என்னுடைய கடையில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு 10% வந்து நான் கண்டிப்பாக கேஷ் ரிசர்வ் தனியாக வச்சிருவேன், தொடமாட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் நான் செலவே செய்வேன், அதாவது மாதத்தின் முதல் செலவே சேமிப்பாக இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒன்று குடும்ப நிதி நிர்வாகத்தில். அந்த மாதிரி பிஸ்னஸ்லேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நமக்கு கொரோனா மாதிரி காலத்தில் என்னாச்சு, 1.5 வருஷம் 2 வருஷம் லாக்டவுன் ஆகி பிஸ்னஸ் இல்லாமல் கடன் மூடி பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம அந்த கம்பெனியை நடத்தி ஆகணும், எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுத்தாகணும், சில பேசிக் விஷயங்கள் எசென்ஷியல்ஸுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் நமக்கு வருமானம் வரல, அது எப்படி நம்ம கடைபிடிக்கிறது, எப்படி நம்ம அதை ஓட்டுறது, கடை எப்படி ஓட்டுறது, பிஸ்னஸ் எப்படி நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கேஷ் ரிசர்வ் நல்லா இருக்குன்னு நினச்சாங்களோ அவங்களாம் வந்து ட்ரைவ் பண்ண முடிஞ்சுது. கேஷ் ரிசர்வ் இல்லாதவங்க என்னாச்சு, நிறைய கம்பெனி இழுத்து மூடிட்டு போன கம்பெனிஸ்லாம் கூட நம்ம நாட்டில் நம்ம பார்க்குறோம். ஸோ கேஷ் ரிசர்வ், நீங்கள் 10 ரூபாய் சம்பாதிச்சாலும், 10 கோடி சம்பாதிச்சாலும், 100 கோடி சம்பாதிச்சாலும், நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் பிளான் பண்ணி இது மாதம் மாதமோ குவார்ட்டர்லி ஒன்ஸோ வந்து நம்மளுக்கு இல்லை, அதை ப்ராப்பரான முறையில் இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறது, கரண்ட் அக்கௌண்ட்லேயே வச்சிங்கன்னா கூட பேங்க்ல வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் வரப்போறதில்லை. அது எங்கே முதலீடு செய்யலாம், ஒன்று பிஸ்னஸ்லேயே முதலீடு செய்வது ஒரு பங்கு. நான் சொல்கிறது ஒரு 100 ரூபாய் வருதுன்னு சொன்னால் ஒரு 10 ரூபாயை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடணும், 90 ரூபாய் தான் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரீடிப்ளாய் பண்ணி செய்யணும். இது வந்து கேஷ் ரிசர்வ், எதுக்கு, கிரைசிஸ் சுச்சுவேஷனில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு இன்புட்டாக நீங்கள் பாருங்கள், இது கேஷ் ரிசர்வ். அடுத்தது கேஷ் பேர்னிங். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கேஷ் பேர்ன் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, நல்ல ரெவென்யூ வருது, வாடிக்கையாளர் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, நிறைய பேர் நம்மக்கிட்ட பொருள் வாங்குறாங்கன்னு போது பணம் புழக்கம் நிறைய ஏற்படுது, நம்ம கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்குறாங்க, ரெவென்யூ வருது. வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து என்ன மாதிரி ரெவென்யூ, இது உண்மையாகவே ப்ராஃபிட்டாக நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமா, கிராஸ் ரெவென்யூ தானா, ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் போக மீதி ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு நிதி அனாலிசிஸ் வந்து நம்ம தொழில் முனைவர்கள் செய்வதில்லை. உள்ள பணம் வந்தாலே அது நம்ம பணம்னு நினச்சிக்கிறோம், உள்ள பணம் வர்றது வந்து நம்ம பணம் இல்லை, நம்ம கம்பெனி ஈட்டும் ஒரு ரெவென்யூ அப்படின்ற மைண்டில் வச்சுட்டு இதுக்கு நிறைய செலவுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் செலவுகள்லாம் போக தான் அந்த கம்பெனியோட ஓனர் அதாவது நீங்கள் தொழில் முனைவோருக்கு சில ப்ராஃபிட் இருக்கும், பேட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், கிராஸ் ரெவென்யூன்னு சொல்லுவோம், நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு என்னங்க இருக்குது, பர்ச்சேஸ் வேல்யூ என்ன, சேல் வேல்யூ என்ன, மீதி கிராஸ் ரெவென்யூ என்ன வந்திருக்கு, அதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அது போக டேக்ஸ் கட்டிட்டோமா, கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டோமா, சம்பளம்லாம் கொடுத்துட்டோமா, அதுவும் போக வேறு ஏதாவது இஎம்ஐ மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சிட்டோமா, மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் முடிச்சாச்சா, மீதி என்ன இருக்குது, நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்ற கணக்கை வந்து வருஷ கடைசியில் ஆடிட்டர்கிட்ட கேட்டு எவ்வளோ சார் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறத விட மாதம் மாதம் கூட உங்களை வந்து ஒரு ப்ராஃபிட் சென்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மாதம் மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்தந்த மாதம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு 100க்கு 100 வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஸோ கேஷ் பேர்னிங் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும், கேஷ் நம்ம என்ன பண்ணுறோம், பேர்ன் பண்ணுறோம். ஏன்னா நிறைய வருது இல்லை, நல்லா வந்துட்டு இருக்கு, ஸோ நல்லா போக போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்கச்சக்கமாக கேஷ் பேர்ன் பண்ணுவோம். இப்போ கொரோனா பீரியடில் என்னாச்சு, நம்ம கட் காஸ்ட் அண்ட் கட் கார்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை கூட செலவு பண்ண முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் சுருங்கியிருக்கு, பிகாஸ் ஆஃப் கேஷ் பேர்ன் பண்ணதுனால. எப்போது, 2019 முன்னாடி நமக்கு நிறைய உள்ளே வரும்போது நிறைய செலவு பண்ணி நிறைய செலவு பண்ணி பண்ணதுனால, கேஷ் ரிசர்வ் இல்லாததுனால, கேஷ் பேர்ன் பண்ணதுனால, நம்மளுடைய ஃபண்ட் ஃப்ளோவை கேஷ் ஃப்ளோவாக யூஸ் பண்ணதுனால நம்மளுடைய டோட்டல் பிஸ்னஸ்ஸே ஒரு கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வெளில வரணும். ஏன்னா இப்போ கொரோனா முடிஞ்சு போச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு, நம்ம பிஸ்னஸை வந்து ரிவைவ் ஆக ஆரம்பித்தாச்சு. இப்போ என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஆல் த தொழில் முனைவோர்கள், ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்ணுறவங்க, எல்லா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ், மேக்ரோன்றது ஃபண்ட் ஃப்ளோ, மைக்ரோன்றது கேஷ் ஃப்ளோ,
அனுதினமும் செய்ய வேண்டிய பண வரவு, உள்ள வருது வெளில போகுது கேஷ் ஃப்ளோ, எப்பயாவது ஒரு தடவை உள்ள வரும் அது கட்டமைப்புக்காக வரக்கூடிய பணம் தான் ஃபண்ட் ஃப்ளோன்ற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் கேஷ் ரிசர்வுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது, கேஷ் பேர்னிங் எங்கெங்கெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் முதலேந்தே ஒரு சீரமைப்போடு நம்ம வந்து ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்பாடோடு இருந்தோம்னு சொன்னால் உங்கள் பிஸ்னஸ் இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த கட்டத்தில் 2x என்ன 3x 5x கூட போக முடியுன்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நானே விகடன் நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எங்க எப்படி முதலீடு செய்யணும்னு குழப்பமா இருக்கா? ஸ்டாக் மார்க்கெட் பத்தி இனி தமிழ்ல படிக்கலாம். ஆலிஸ் ப்ளூ ஆன்லைன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலிஸ் ப்ளூ, தென்னிந்தியாவின் நம்பர் ஒன் ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிடுங்க.